அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அண்ணாமலை ஐபிஎஸ் கரூரை சேர்ந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சிறிது காலம் அதில் மக்கள் பணியாற்றிவிட்டு இப்பொழுது பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தம் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கரத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பாரதிய ஜனதாவில் இணைந்திருக்கிறார். இது உங்களுக்கு என்ன பிரச்சனை? தேசத்திற்கான கட்சி பாஜக தான் அப்படின்னு சொல்லி நம்ம கட்சியில வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. இது உங்களுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்குது? தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி உறவுண்டு காலங்காலமா அவங்க தொப்புள் கொடியில வந்தவங்களே தலைவரா ஏத்துக்கிட்டு நீங்க வந்துட்டு பரம்பரை அடிமையா இருக்கீங்க. நீங்க வந்து அவரு வந்தா தாமரம் மலராது, இவரு வந்தாலும் தாமரம் மலராது, மயிரை புடுங்காது, மட்டையை பண்ணாதான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அது உங்களோட நிலைப்பாடு இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம நம்ம தத்தி எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, தமிழக தமிழ் தமிழின் ஒட்டுமொத்த எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, உண்மைதான். ஏன்னா நீங்க கர்நாடக நீங்க வந்து காங்கிரஸோட ஆட்சி கூட்டணியில இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த 10 வருஷத்துல 820 பேர் தமிழக மீனவர்களை வந்து இலங்கைக்காரங்க சுட்டுக் கொண்டாங்க. அது ஆனாலும் உங்களுக்கு திரும்ப வந்து அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, கண்டிப்பா வந்து நீங்க எதையும் சொல்லலாம், இதுக்கு மேலையும் சொல்லலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற 6 வருஷத்துல ஒரே ஒரு மீனவர் மட்டும் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு, அதுவும் சர்ச்சைக்குரிய விதமாக. நான் அந்த இதுக்குள்ள போக விரும்பல. 6 வருஷத்துல எங்கேயாவது இன்ன வரைக்கும் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கா? அவ்வளவு ஏன் உங்க காங்கிரஸ் ஆட்சியில கஞ்சா கடத்தினதா சொல்லி மீனவர்களை 4 பேர்த்த புடிச்சு சிறையில் அடைச்சு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இவ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தவனே அந்த தூக்கு தண்டனை கைதியை வந்து தூக்கு தண்டையில இருந்து மட்டும் எடுத்து பண்ணாம உடனடியா விடுதலை பண்ணி தமிழகத்துக்கு கூட்டு வந்தாரு. அந்த நன்றி விசுவாசம் கூட உங்களுக்கு கிடையாது இல்ல? சுத்தமா ஈழத்துல வந்து காங்கிரஸோட கூட்டணியில நீங்க இருக்கும் போது லட்ச லட்சமா தமிழக மக்களை கொன்று குடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தவனே அந்த ஈழ தமிழ் மக்களுக்காக வேண்டி அங்கேயே லட்சக்கணக்கான ஊர்களை கட்டி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து அவருக்கு தமிழுக்கு பண்ண துரோகம். அவ்வளவு உனக்கு ஒன்னு ரெண்டையே பார்த்து படிக்க தெரியாது, தப்பு தப்பா படிப்பீங்க, தப்பு தப்பா கணக்கு போடுவீங்க. ஆனா பாரத பிரதமர் ஒரு குஜராத்ல பிறந்த ஒருத்தர், திருக்குறளை கத்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு. ஐநாவில் போயிட்டு யாதும் ஒரே யாவரும் கேன்னு பேசுறாரு. இதெல்லாம் வந்து தமிழுக்கு எதிரி இல்லை, இதெல்லாம் வந்து தமிழகத்துக்கு வந்துட்டு எதிரான செயல்பாடு இல்லை. தமிழகத்தான் தமிழகம்தான் வந்துட்டு அதிகமா முத்ராலோன்ல வந்து பயனடைஞ்சிருக்க ஒரு மாநிலம். அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்ம பாரத பிரதமர். நீங்க உடனே 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாரு, போட்டாராமீங்க அப்படி அவர் சொல்லவே கிடையாதுன்னு பல டைம் அதுக்கு விளக்கமும் கொடுத்தாச்சு. அந்த வீடியோ ஆதாரமும் இருக்கு அவர் அப்படி சொல்லுங்கிறது. ஆனா வந்துட்டு மருத்துவ காப்பீடு 5 லட்சம் கொடுத்தாரு, அதை பத்தி நீங்க இந்த மீடியோ ஆய துறக்காது, எதுவுமே பண்ணாது. இதே ஐஏஎஸ் சகாயம் வந்துட்டு திமுக ஜாயின் பண்ணா உடனே நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா அவர் அங்கதான் போவாரு, ஏன்னா அவர் மதம் அடையாளம் அப்படியே அவரு அவருக்கு கொடுத்துருக்காரு, அவங்க மதம் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் என்ன சொல்றது ப்ராஜெக்ட் அப்படி. அதனால அவர் அப்படிதான் பண்ணுவாரு. ஆனா அவரை கொண்டாடுவீங்க. இதே ஒரு நேர்மையான அதிகாரி பிஜேபிக்கு வந்துட்டா உடனே உங்களுக்கு வயிறுலாம் எரியும் இல்ல. நீங்க வந்து எழுதி வச்சுக்கீங்க, 2021 திமுக பாஜக வாங்கறது தான் அரசியல் நிலைப்பாடுங்க. கண்டிப்பா திமுகவுக்கு பால் ஊத்தாம விட மாட்டானாங்க. கண்டிப்பா இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு திமுக விட்டு கிளிகிள்னு கிழிக்கிறாங்க. நேத்து வந்துட்டு நீங்க சொன்ன பொய் பிரச்சாரத்தை நம்பிக்கிட்டு இருந்த இளைஞர்கள் கூட இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவை வந்து ஒரு ஷார்ட் கார்னரா தான் பாக்குறாங்க. நான் பிஜேபி செய்யறதெல்லாம் நல்லது, மோடி செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லிதான் பாத்துட்டு இருக்காங்க. அதனால உங்களோட பருப்பு இனிமேல் எல்லாம் சங்கிலி பருப்பு ஆகாது அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, வாய்ப்பே கிடையாது. இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணன் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இளைஞர்களும் கட்சிக்குள்ள வரதுக்கு ரெடியா இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திரைத்துறைய வந்து நீங்க உங்க முழுசா உங்க கண்ட்ரோல வச்சிருந்தீங்க, இப்ப அந்த திரைத்துறையில இருந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து மக்கள் விரும்புற மக்கள் கொண்டாடுற பல தலைவர்கள் எங்க நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு இந்து பேர்ல ஒளிஞ்சிட்டு இருக்க முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் அவங்கள மட்டும் வச்சு நீங்க வந்து எங்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு பொய் பிரச்சாரம் விதைத்தாலும் அதை எல்லாம் உரமாக்கி மோடிங்கிற ஆலமரம் பயங்கரமா வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். பாரத் மாதா கி ஜெய்.